இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ விவர்ஸ் வளம் தரும் வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுவர் வைகாசி மாதம் முதல் தேதியிலேயே கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகின்றது வைகாசி என்பதை விசாகம் என்றும் சொல்வர் விசாகம் என்றால் மலர்ச்சி என்று பொருளுங்க தான் சமஸ்கிருதத்தில் வைகாசமானது இம்மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி கொண்டு பூஜை செய்தால் நற்பேறுகள் பல பெறலாம் என்று விஷ்ணு புராணம் கூறுகின்றது வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானின் நெற்றியில் வெளிப்பட்டு பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியதுங்க வைகாசி சுக்ல சதுர்த்தியில்தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலாதனுக்கு ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் கௌதம புத்தர் அவதரித்தது ஓர் வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்கின்றது அவர் கையாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமியே ஆகுங்க வைகாசி மாத மூல நட்சத்திர திருஞான சம்பந்தரின் திருநட்சத்திர தினம் அன்று ஆச்சார்புரத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது நம்மாழ்வார் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவதரித்த மாதம்தான் வைகாசி மாதம் காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் இந்த வைகாசி பௌர்ணமியே ஆகும் ஆதிசங்கரர் தோன்றியதும் இந்த வைகாசி பஞ்சமிங்க இப்படி பலவிதமான சிறப்புகளை கொண்டதுதான் இந்த வைகாசி மாதம் அதிலேயும் இந்த வைகாசி மாதத்துடைய வெள்ளிக்கிழமை அப்படின்றது மிக மிக விசேஷமானதுங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் நாம் அம்மனை வழிபடுவோம் ஆனால் இத்தனை சிறப்புமிக்க இந்த வைகாசி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை மேலும் சிறப்பு வாய்ந்ததுங்க வைகாசி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை நாம் நிச்சயம் வழிபட வேண்டும் எனவே நாளையான இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வைகாசி ஏழாம் தேதியில் வரும் முதல் வெள்ளிக்கிழமையான இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் அம்மனை எவ்வாறு வழிபடலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து வேண்ட வேண்டுங்க எல்லா சத் விஷயங்களையும் தந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் காத்தள்ளுவால் அம்பிகை வெள்ளிக்கிழமையை சுக்கிர வாரம் என்பாங்க வெள்ளிக்கிழமை என்பது அம்மனுக்கு உகந்த நாள்க மகாலட்சுமி வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அஷ்டலட்சுமியரையும் வழிபட வேண்டிய நன்னாள் என்றும் சொல்லலாங்க சாந்த சுருபிணியையும் உக்கிர தேவதையையும் வணங்கி அவர்களின் அருளை பெற வேண்டிய நாள்க வைகாசி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உரிய விசாகம் நட்சத்திர நாள் முக்கியத்துவம் கொண்ட நாளாக போற்றப்படுது அதே போல கந்தனின் அன்னையையும் உலகின் அனைத்து சக்தியரையும் வணங்கி வழிபட வேண்டிய மாதமாகவும் கொண்டாடப்படுதுங்க ஏதேனும் நல்லது நடந்தால் பணம் காசு சேர்ந்தால் வீடு வாசல் வாங்கினால் சுக்கிர யோகம்தான் உனக்கு அப்படின்னு சொல்வாங்க வெள்ளிக்கிழமைக்கு வாரம் என்ற பெயரே உண்டுங்க சுக்கிர பகவானின் அருளை பெற வேண்டுமெனில் மகாலட்சுமியை மனதார வணங்கினாலே போதும் வீட்டில் செல்வம் சேர மற்றும் குடும்பத்தில் சும நிகழ்ச்சிகள் நடக்க என அனைத்திற்குமே மகாலட்சுமியின் அருள் அப்படின்றது நிச்சயம் நமக்கு கிடைக்க வேண்டுங்க இப்படி மகாலட்சுமியை நாம் பொதுவாகவே வாரம் வாரம் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது வழக்கம் ஆனால் இந்த வைகாசி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையில் வழிபடுவது மிகுந்த பலன்களை கொடுக்குங்க நாளை வரக்கூடிய இந்த நாள் அப்படின்றது நாளை காலை நவமி திதி பின்பு மாலை ஏகாதசி திதியும் ஆரம்பிக்கின்றது ஏகாதசி என்பது பெருமாளருக்கு உகந்த திதி அப்படின்றது நம்மிற்கு தெரிந்த ஒன்றுதாங்க இப்படி இருக்க மிகவும் விசேஷமான இந்த நாளில் நிச்சயம் நாம் அம்பிகையை வழிபட வேண்டும் வைகாசி சுக்கரவார வெள்ளிக்கிழமையான நாளை ஏகாதசி திதியும் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான நாளில் வீட்டில் நாம் விளக்கேற்றியை வழிபட வேண்டுங்க அதே போல் உங்களுக்கு பிடித்தமான லட்சுமி பாடல்களையும் பாடலாம் லலிதா சகஸ்கர நாமம் சொல்ல வேண்டுங்க இவ்வாறு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமியை விளக்கேற்றி அவருக்கு உண்டான பாடல்களை பாடுவதினால் அவள் நம் வீட்டில் அடியெடுத்து வைப்பாள் என்பது அனைவருடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது மேலும் நாளை வெள்ளி அன்று ராகுகாலம் என்பது காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைங்க இந்த ராகுகால வேலையில் துர்க்கை காளி முதலான உக்கிர தெய்வங்களை விளக்கேற்றி வழிபடுவது தீய சக்திகளை அளிக்குங்க எதிர்ப்புகளையெல்லாம் இல்லாமல் செய்யும் இதேபோல் மாலையிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் வைகாசி சுக்கிரவாரத்தில் சக்தியை வணங்க வேண்டுங்க மகாலட்சுமியை வழிபடுங்கள் சுக்கிர யோகம் கிடைக்கப்பெறுவீங்க பெறுவீங்க இப்படி நாளைய நாளில் நீங்கள் வைகாசி மாதம் முருகனுக்குரிய சிறப்பான மாதங்க அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் அதாவது முருகன் தோன்றிய மாதமாகவும் பார்க்கப்படுது இந்த மாதத்தில் நாம் வெள்ளிக்கிழமையில் வழிபட நம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க எனவே நாளை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை இந்த நேரத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி லட்சுமியை வழிபட வேண்டுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனை நினைத்து வழிபடுங்க எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி வழிபட வேண்டுங்க இந்த வைகாசி மாதம் அப்படின்றது இறை வழிபாடு மற்றும் விரதங்கள் மேற்கொள்வதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கின்றதுங்க எனவே இவ்வளவு சிறப்பான இந்த சுக்கிரவார வெள்ளிக்கிழமையை தவற வெற்றாதீங்க தமிழ் கடவுள் முருகன் அவதார தினமாக கொண்டாடப்படுவது தான் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திர நாளில்தான் தான் நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகன் கோவில்களில் பால் குடங்களை எடுத்து வந்து அபிஷேகமும் செய்வாங்க வைகாசியில்தான் வியாசர் தங்கத்தட்டில் அவதரித்தார் இந்த மாதத்தில்தான் நம்மாழ்வார் சேக்கிலார் திருஞான சம்பந்தர் காஞ்சி மகா பெரியவர் ஆகிய மகான்களின் அவதாரம் நிகழ்ந்துள்ளதுங்க புத்தர் அவதரித்ததும் இந்த வைகாசி பௌர்ணமியில்தான் வைகாசி மாதம் முப்பத்தி ஓரு நாட்கள் உள்ளன இந்த நாட்களில் மிகவும் விசேஷ நாட்களே அதிகமாக இருக்கின்றதுங்க தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்தபோது அமுதம் வெளிப்பட்டதும் இந்த வைகாசி மாத ஏகாதசி என்றுதான் இறைவன் அதை காத்தது துவாதசி என்று தேவர்கள் அமுதத்தை உண்டது திரையோதசிங்க பௌர்ணமி நாளில்தான் இந்த மாதிரி வைகாசியில் பலவிதமான சிறப்பு நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றதுங்க சொல்லப்போனால் வைகாசியில்தான் மகாலட்சுமியே உருவானாள் என்றும் சொல்லலாம் ஏனென்றால் பார்க்கடலை கடந்த பொழுதுதான் மகாலட்சுமி தோன்றினாள் எனவே அவள் உருவான இந்த மாதத்தில் அவளுக்கு உண்டான இந்த தினத்தில் வழிபடுவது உங்களுக்கு நல்லதுங்க வைகாசியில் தானம் செய்வது மிகவும் பலன் தரும் ஏகாதசி துவாதசி திரையோதசி பௌர்ணமி தினங்களில் செய்யப்படும் தானத்திற்கு எண்ணற்ற பலன்கள் கிட்டும் என்பதும் ஐதீகங்க எனவே உங்களால் முடிந்தவற்றை நாளை ஏகாதசி திதியும் சேர்ந்து வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமையில் தானம் கொடுப்பது மிக மிக ஏற்றங்களை கொடுக்குங்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் விளக்கிவிடும் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் மறைந்திருக்கும் அகோபிலம் நரசிங்கமூர்த்தி வைகாசி விசாகத்தில் தான் சந்தன காப்பை கலைந்து விக்கிரக உருவத்தில் காட்சி தருவார் அதன் பின் அடுத்த வைகாசி விசாகத்தில் நரசிங்க மூர்த்தியை முழுமையாக மீண்டும் தரிசிக்க முடியும் இந்த மாதத்தில் அக்னி நட்சத்திரம் முடிந்து திருமணம் வீடு கிரக பிரவேசம் உள்ளிட்ட பல நல்ல காரியங்களை செய்யலாங்க திருமணம் செய்ய சீமந்தம் செய்ய காது நல்ல நாட்கள் உள்ளன வருடத்தை ஆறு காலங்களாக வகுத்த நம் முன்னோர்கள் சித்திரை வைகாசி இரண்டு மாதங்களையும் இளவேனில் காலமாக பிரித்தனர் வைகாசி என்பதை விசாகம் என்றும் கூறுவதுண்டுங்க வைகாசியே வடமொழியில் வைசாகம் என்று அழைக்கப்படுது வைணவர்கள் இம்மாதத்தை மாதவ மாதம் என்றும் அழைப்பாங்க முருகனது தனிப்பட்ட விழாக்களில் விசாகமும் ஐப்பசி சஷ்டியுமே மிக முக்கியமானவங்க சூரபத்மன் போன்ற அசுரர்களின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் உடனே அவர்களை சிவன் தன் சிவந்தன் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை தோற்றுவித்தார் இந்த தீபொறிகள் வாயு அக்னி முதலிய தேவர்கள் மூலம் கங்கையில் கொண்டு விடப்பட்டன கங்கையோ அவற்றை சரவண பொய்கையில் சேர்த்தது அங்கு வந்து சேர்ந்ததும் அவை வைகாசி விசாகத்தன்று ஆறு குழந்தைகளாக மாறின கார்த்திகை பெண்கள் அக்குழந்தைகளை வளர்த்தன ஆறுமுகம் கொண்ட முருகன் தோன்றி தேவர்களை காத்தள்ளினார் வைகாசி விசாகம் நாளில் முருகனை வழிபடுவதால் நம் பகைகள் யாவும் தொலைந்துவிடும் என்பர் இந்நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்லையும் மற்ற முருகன் தலங்கள்லேயும் விசேஷமான பூஜைகளும் கோலாகலமான விழாவும் நடைபெறுகின்றன இம்மாதிரி இம்மாதமே மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதங்க அப்படி இந்த மாதத்தில் நாம் வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை வழிபட வீட்டில் ஏற்பட்டிருக்கும் தடைகள் அனைத்தும் விலகி செல்வ செழிப்பு உண்டாகுங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்